வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி 35 என்று குறிஞ்சி நில ஊர்கள், முல்லை நில ஊர்கள், மருத நில ஊர்கள் மற்றும் நெய்தல் நில ஊர்கள் இவற்றை பற்றி காணவிருக்கிறோம். முதல்ல குறிஞ்சி நில ஊர்கள். குறிஞ்சி நிலப்பகுதி என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும். ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை என்றும், மலையின் உயரத்தில் குறைந்ததை குன்று என்றும், குன்றிலும் உயரத்தில் குறைந்ததை கரடு என்றும் பாறை என்றும் பெயரிட்டு நம் முன்னோர்கள் அழைத்தனர். அதாவது ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதியை நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தனர்? மலை என்று அழைத்தனர். இந்த மலையின் உயரத்தில் குறைந்ததை வந்து குன்று என்றும், சின்ன மலை குட்டியாக இருக்கும், மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதோட சின்னதாக இருக்கிறது வந்து குன்று என்றும், இந்த குன்றினுடைய உயரத்தில் குறைந்ததை வந்து கரடு என்றும் பாறை என்றும் நம் முன்னோர்கள் வந்து பெயரிட்டு அழைத்தனர். மலையின் அருகே உள்ள ஊர்களுக்கு திருவண்ணாமலை, ஆனைமலை, வள்ளிமலை, நாகமலை, சிறுமலை, விராலிமலை போன்ற பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அதாவது மலைக்கு அருகே இருக்கும் அந்த ஊர்களுக்கு வந்து மலை மலை என்று சேர்த்து வைத்திருக்கிறீங்க. பாருங்கள், மலை திருவண்ணாமலை, ஆனைமலை, எல்லாத்துலேயும் மலை மலைன்னு வந்திருக்கு. அப்போது இது எந்த நில ஊர் என்றால் குறிஞ்சி நில ஊராகும். சரிங்களா? திருவண்ணாமலை இது வந்து எந்த நில ஊர் என்றால் குறிஞ்சி நில ஊராகும். அடுத்தது பாருங்கள், குன்றை அடுத்துள்ள ஊர்கள் வந்து குன்றத்தூர், குன்றக்குடி, குன்றூர் போன்ற பெயர்கள் இருப்பதை அறிய முடிகிறது. அதாவது குன்று குன்றை அடுத்து உள்ள ஊர்களுக்கு வந்து இந்த குன்றத்தூர், குன்று குன்றுன்னு வரும், குன்றத்தூர், குன்றக்குடி, குன்றூர் போன்ற பெயர்கள் இருப்பதை அறிய முடிகிறது. அடுத்தது பாருங்கள், பாறை வைத்து பூம்பாறை, சிப்பிப்பாறை, வால்பாறை, குட்டப்பாறை, மட்டப்பாறை, சஞ்சீவிராயன் கரடு என ஊர் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அப்போது மலை என்று வந்தாலோ அல்லது குன்று என்று வந்தாலோ, பாறை கரடு என்று வந்தாலோ அது வந்து குறிஞ்சி நில ஊர்களாகும். அடுத்து மலையை குறிக்கும் வடச்சொல் கிரி என்பதாகும். மலையை குறிக்கும் வடச்சொல் எது என்றால் கிரி என்பதாகும். சிவகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, கோத்தகிரி என்பன போன்ற பெயர்கள் மலையையொட்டி எழுந்த ஊர் பெயர்கள் ஆகும். இப்போ பாருங்கள், கிரி கிரி என்று வந்திருக்கு. சிவகிரி, நீலகிரி, கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இது போல் கிரி என்று முடிந்தாலும் அது வந்து குறிஞ்சி நில ஊர் பெயர்களாகும். அடுத்து பாருங்கள், குறிஞ்சி எனும் சொல் மருவி குறிச்சி ஆயிற்று எனலாம். குறிஞ்சி எனும் சொல் மருவி என்னவாயிற்று என்றால் குறிச்சி ஆயிற்று. ஏனென்றால் ஆழ்வார் குறிச்சி, கல்லிடை குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி என்பன போல பெயர்கள் குறிஞ்சி நில மக்கள் மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கிய போதும் தங்களுடைய நிலப்பெயரை மறக்காமல் குறிச்சி என பெயரிட்டனர் எனலாம். சரிங்களா? அப்போது குறிச்சி குறிச்சி என வந்தாலும் அது வந்து குறிஞ்சி நில ஊராகும். அடுத்தது முல்லை நில ஊர்கள். இதன் நிலப்பகுதி பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும். மரங்கள் சூழ்ந்த பகுதியில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் மரங்களுக்கு பெயர் சூட்டி அம்மர பெயர்களோடு ஊர் பெயர்களையும் வழங்கினர். ஆலமரங்கள் நிறைந்த ஊர் ஆலங்காடு எனவும், மாமரங்கள் நிறைந்த ஊர் மாங்காடு எனவும், அத்தி அதாவது ஆர் மரங்கள் நிறைந்த ஊர் ஆற்காடு எனவும், கலாச்செடிகள் நிறைந்த பகுதி வந்து கலாக்காடு எனவும், பனை மரங்கள் நிறைந்திருந்த ஊர் வந்து பனையபுரம் எனவும் பெயரிட்டு வழங்கினர். அப்போது காடு காடு அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா அது வந்து முல்லை நில ஊராகும். மேலும் பாருங்கள், காட்டின் நடுவில் வாழ்ந்த மக்கள் அங்கிருக்கும் விலங்குகளால் தமக்கும் தாம் வளர்க்கும் கால்நடைகளுக்கும் ஊறு நேராமல் இருப்பதற்காக வேலி கட்டி வாழ்ந்து வந்தனர். அவ்வூர்கள் பட்டி பாடி என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? வேலி கட்டி வாழ்ந்து வந்த அந்த இடம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்றால் பட்டி அல்லது பாடி என்று அழைக்கப்படுகின்றது. இப்போது சில ஊர் பெயர்கள் பார்க்கலாம். சிறுகூடல் பட்டி, கோவில் பட்டி, ஆட்டையாம்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, காளிப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி போன்ற பல பட்டிகள் நம் தமிழ்நாட்டில் உள்ளன. பாடி எனும் இதுக்கு பார்த்திங்கன்னா வியாசர் பாடி, பாடி எனும் ஊர் பெயர்களும் இருக்கின்றன. அப்போது முல்லை நில ஊர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா காடு என்று வரும், அப்படி இல்லைன்னா பட்டி பாடி என்று அமையும். சரிங்களா? அது போல் வந்ததுன்னா அது வந்து முல்லை நில ஊர்கள் ஆகும். அடுத்தது
மருத நில ஊர்கள். இதன் நிலப்பகுதி வயலும் வயல் சார்ந்த இடமும். நிலவளமும் நீர்வளமும் பயிர்வளமும் செறிந்த மருத நில குடியிருப்பு ஊர் என வழங்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நிலவளமும் நீர்வளமும் பயிர்வளமும் செறிந்த மருத நில குடியிருப்பு எவ்வாறு வழங்கப்பட்டது? ஊர் என வழங்கப்பட்டது. ஆறும் அதன் கரையில் இருந்த உயர்ந்த மரங்களும் ஊர் பெயர்களில் கலந்து நிலைத்தன. ஆறுகள் பாயும் இடங்களில் ஆற்றூர் என வழங்கும் ஊர்கள் இடம்பெற்றிருக்கும். ஆறுகள் பாயும் இடங்களெல்லாம் ஆற்றூர் என சேர்ந்து அந்த ஊர்கள் பெயர்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுவே காலப்போக்கில் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி வழங்கப்படுகிறது. அடுத்து தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர் ஊர் தெங்கூர் எனவும், கடம்ப மரம் சூழ்ந்த பகுதி கடம்பூர் கடம்பத்தூர் எனவும், புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி புளியங்குடி புளியஞ்சோலை எனவும் வழங்கும் ஊர்கள் மர பெயர் தொகுப்பு அடிப்படையில் பெயரிடப்பட்ட ஊர்களாகும். நல்லா கவனிங்க, இந்த மருத நில குடியிருப்பு வந்து ஊர் என வழங்கப்படுகின்றது. அதனால் ஊர் ஊர் என்று சேர்ந்து வரும் சரிங்களா. குடில் குடி சோலை இது போல் ஊர் குடி சோலை இது போல் வந்ததுன்னா அது வந்து மருத நில ஊர்கள் ஆகும். மேலும் நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா குளம் ஏரி ஊருணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர். நல்லா கவனிங்க, குளம் ஏரி ஊருணி முதலிய நீர்நிலைகளை உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் வந்து இணைத்தனர். அப்போது இதோடு சேர்ந்து ஊர் பெயரும் வரும். என்னென்னு பார்க்கலாம், புளியங்குளம் குளம் வேப்பேரி ஏரி மாங்குளம் சீவலப்பேரி பேரா ஊரணி ஊருணி பேரா ஊரணி போன்ற பெயர்கள் இவ்வாறு தோன்றிய ஊர் பெயர்கள் ஆகும். அப்போது மருத நில ஊர்கள் பார்த்திங்கன்னா ஊர் குடி சோலை குளம் ஏரி ஊருணி இது போல் விகுதி பெற்று வரும் சரிங்களா. இப்போது மருத நில ஊர்களுக்கும் முல்லை நில ஊர்களுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்கே பாருங்கள், அதாவது மாமரங்கள் நிறைந்த பகுதி வந்து மாங்காடு, அதுவே தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி வந்து தெங்கூர். இது வந்து மருத நிலம், இது பார்த்திங்கன்னா முல்லை நிலம் சரிங்களா. அப்போது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம், காடு காடு மாமரங்கள் நிறைந்த பகுதி வந்து மாங்காடு, அப்போ காடுன்னு வந்துன்னா அது வந்து முல்லை நில ஊர். அதுவே ஊர் தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி வந்து தெங்கூர். ஊர் என்று முடிந்தால் வந்து அது வந்து மருத நிலம், காடு என்று முடிந்தால் அது வந்து முல்லை நிலம். ஞாபகம் வச்சுட்டு படிங்க. அடுத்தது நெய்தல் நில ஊர்கள். இதன் நிலப்பகுதி கடலும் கடல் சார்ந்த இடமும். அக்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றிருந்தன. அக்காலத்தில் கடற்கரையில் நல்லா கவனிங்க, கடற்கரையில் உருவான பேரூர்கள் பெரிய ஊர்கள் எல்லாம் பட்டினம் எனவும் சிறிய ஊர்கள் சிற்றூர்கள் எல்லாம் பாக்கம் எனவும் பெயர் பெற்றிருந்தன. பரதவர் வாழ்ந்த ஊர்கள் கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை என பெயர் பெற்றன. ஏன்னா அது வந்து கடற்கரையில் உருவான ஊர்கள் சரிங்களா. அதனால் கரை கரை கரைன்னு வரும், கீழக்கரை கோடியக்கரை நீலாங்கரை என பெயர் பெற்றன. இக்காலத்தில் மீனவர் வாழும் இடங்களின் பெயர்கள் குப்பம் என்னும் பெயர் சேர்த்து வழங்கப்படுகின்றன. அடுத்தது பயிற்சி வினாக்கள். சீவலப்பேரி வேப்பேரி பேரா ஊரணி ஆகியன டேஷால் பெயர் பெற்ற ஊர்கள். ஆன்சர் நீர்நிலைகளால் பெயர் பெற்ற ஊர்கள். அடுத்தது தமிழகத்தில் பரதவர்கள் வாழ்ந்த பகுதிகளின் பெயர்கள் எந்த விகுதியில் முடிந்தன? ஆன்சர் கரை, அதாவது நீலாங்கரை கீழக்கரை கோடியக்கரை இது போல் கரை என்னும் விகுதி பெற்று வந்து முடிந்தன. அடுத்தது பாருங்கள், மரங்களின் பெயரை தங்கள் ஊர் பெயராகவும் வழங்கி வரும் மக்கள். ஆன்சர் முல்லை நில மக்கள். அடுத்தது கோவில்பட்டி சிறுகூடல்பட்டி போன்ற ஊர்கள் எந்த நிலத்தை சேர்ந்தவை? ஆன்சர் முல்லை. அடுத்தது முல்லை நில மக்கள் வேலி கட்டி பாதுகாப்பு ஏற்படுத்தி கொண்ட ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பட்டி. அடுத்தது ஏரி குளம் ஊருணி ஊர் என்ற விகுதியில் முடியும் ஊர் பெயர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை? ஆன்சர் மருதம். அடுத்தது ஆழ்வார்குறிச்சி மொடக்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள் யாவர்? ஆன்சர் புலம்பெயர்ந்த குறிஞ்சி நில மக்கள். அடுத்தது நீலாங்கரை
காவிரி பூம்பட்டினம் என்னும் பெயர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை? ஆன்சர் நெய்தல். அடுத்தது, கடற்கரையை ஒட்டியுள்ள சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பாக்கம். அடுத்தது, கடற்கரையை ஒட்டியுள்ள பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் பட்டினம். அடுத்தது பொருத்துக. பேராவூரணி, காவிரி பூம்பட்டினம், வால்பாறை, மாங்காடு. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். பேராவூரணி ஆன்சர் மருதம், காவிரி பூம்பட்டினம் ஆன்சர் நெய்தல், வால்பாறை ஆன்சர் குறிஞ்சி, மாங்காடு ஆன்சர் முல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.